राधे कृष्णा, जय बोलो पंडितनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि मां, पांडुरंग 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 पाहि मां। पंडरीनाथा 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 रक्ष मां, पंडरीनाथा 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 रक्ष मां। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः समागत्य तिष्ठन्तमानन्द कंदम परब्रह्मलिंगं भजे पांडुरंगम। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। जय भोलो चंद्रभागा माता की जय। जय भोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय भोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रायणी माता की जय। जय बोलो महाविष्णु जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राधे की जय। महायोग पीठत्लकूड़ पांडुरंगे चल कुकोभ सर्वश्रेष्ठ तुकोभ तुकोभावे अभंग திருத்தனம் அப்படின்னு நினைச்சது தப்பு அப்படின்னு நிரூபிச்சுட்டான் ராமேஸ்வர் பட்டுக்கு பாண்டுரங்கன். ராமேஸ்வர் பட்டினுடைய ஆனந்தம் எல்லையில்லாத ஆனந்தம். ஏன்னு கேட்டா ஒரே நாள்ல பகவானுடைய தரிசனம், குரு கிடைச்சது, தன் தவறு உணர்ந்தது, அவருடையதான எரிச்சல் சரியானது, பெரிய மிராக்கள் இல்லையா லைஃப்ல, நல்லாமோ கடைசியில் அவருக்கு அப்படியே ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கு. இன்னொரு பக்கம் கோவிந்தன், அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல சில பேருடைய வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமா ஒரு போராட்டமா அமையும். ஆனா அந்த போராட்டம் ஏதோ ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் அவளை சேர்த்துடும். கோவிந்தன் ஒரு விதத்துல பாக்யசாலி, ஒரு விதத்துல துர்பாகியசாலி. ஏன் பாக்யசாலி அப்படின்னா அவனுக்கு பெருசா ஒண்ணும் புரியல. இந்த வேதமோ சாஸ்திரமோ இதெல்லாம் ஒண்ணும் புரியல அவனுக்கு. அதனால பெருசா அதுல எல்லாம் ஈடுபடலை. அது பெரிய பாக்கியம். அது என்னன்னா, அம்மாச்சி எங்கேயோ இருந்த ஆள் தானே, தெகுல அவரா வந்ததை விட இந்த தாவரைய பாட்டில் வாழலாம் தான் பிடிச்சிட்டு கொண்டு வந்து அவரை உட்கார வச்சுட்டு சுகோபாவ சரி பண்ணணும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தா அதெல்லாம் இந்த கோவிந்தனுக்கு ஜாக்பாட் வச்சுட்டு துக்காபா வீட்டுக்கு பக்கத்து வீடே மும்பாசி தங்கும்படியா இருக்கு. அவன் ரொம்ப இன்னசென்ட். அதனால என்ன ஆயிருக்கு, அவனுக்கு என்னமோ தெரியாது, துக்கோபா குடும்பத்து மேல ஒரு தானா ஒரு அன்பு. இவாளுடைய போட்டி பொறாமை, இல்லாட்டி இவர்களுடைய பைத்தியகார்த்தனங்கள், இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. வந்து ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு பயோஜகமே. அவனுக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும், பெருக்கி கோலம் போடுவான், சுத்தப்படுத்துவான், எடுபடி வேலை பண்ணிட்டு இருப்பான். யாருக்கும் அவன் மேல மரியாதை கிடையாது. மம்பாஜி ஆசிரமத்தில் ஸ்ரீபாலெல்லாம் அவனே அடிப்பான். மற்றவாள்லாம் கூட இந்த மம்பாஜிய பயந்துருந்து இவனை தான் சொல்லிட்டு இருப்பா, இல்லாட்டி அவன் யாரோ பண்ண தப்பெல்லாம் இவன் தலையில் கட்டிடுவான். ஒரு பலிகடா மாதிரி சொன்னாங்க, ஸ்கேட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தா. ஆனா எல்லாத்தையும் அன்பா பழகும். அவன் வந்து யாருக்கிட்டையும் எதிர்பார்த்தோ தன்னை நிரூபணம் பண்றதுக்கு ஒரு நாளும் முயற்சி பண்ணவன்லாம் கிடையாது. எனக்கு இது தெரியும், எனக்கு அது வரும்லாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் வரும்,
தன்னை பற்றி எப்பொழுதுமே வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் எனக்கு கிடையாது. அதனால் அவன் பாட்டுக்கு இருப்பான். துக்கோபா பசங்க ஆவடி துக்கோபா பாக்கெல்லாம் ரொம்ப பிரீத்தியோடு இருப்பான். மம்பாஜி துக்கோபாவப்படாத பாடுபடுத்தும் போதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஆனால் ஒன்றும் பேச முடியாது. அவனால் துக்கோபா ஊரை விட்டு போகும் சமயத்துலலாம் அவன் தானே பேர் பாண்டவனுக்கு நிவேதனம் எல்லாம் கூட பண்ணுவான். ஆவடி மாதா எல்லார்கிட்டையுமே சாதாரணமாக பழகுவான். ரொம்ப ஆவடிக்கு ரொம்ப மரியாதை உண்டு இந்த கோவிந்தன் மேல. இந்த மம்பாஜி வந்து துக்கோபா செத்து போயிடுவார் அப்படின்லாம் கொண்டாடி சீட்டுவா, அப்போதான் இப்போ சாது திரண்டாள் காடு கொள்ளாதுனால இப்போ சாதுவாக நமக்கு பிடிக்கல, இவ்வளவு மோசமாக இருக்குது, இனி இந்த ஆசிரமத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். மம்பாஜிக்கு இது பொறுக்கலை. பக்கத்து வீட்டிலே அவன் இருக்கிறது இதெல்லாம் அவனுக்கு பொறுக்கலை. எப்படியாவது நினைத்திருக்கு தன் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவன் எல்லா பக்கமும் தோற்று பண்ணிட்டு இருக்காங்க. மம்பாஜி அவனி வேண்டுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் எதுவும் சொல்லுவாங்க பாய். எப்படியாவது இந்த மம்பாஜி தன் பக்கம் அழிச்சு வரணும்னு பார்க்கறான். இவன் பாடகம் இங்க இருக்கான், அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே பசங்களோட நின்று ஜீஜாய்க்கு ஒத்தாசம் நின்று போகிற ஐடியாவே இல்லை. துக்கோபா ஒன்றும் சொல்லலை, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லலை. ஆவலியும் ஒன்றும் சொல்லலை. நீ ஏன் அங்கே வந்த, எதுக்கு இங்கே இருக்காய், ஆவலி சார் நல்ல கேள்வியும் கேட்பாள். ஆனால் அவளுக்கே தெரியும் இவன் இந்த குழந்தைங்க நம்மாவது வந்தாலும் நான் ஃபோன் போட்டு வளர்த்துக்கிறேன். அவளுக்கு அவன் மனசு இருந்தது அப்போ தானியம் குறையும் போது கற்றுவாள். மற்றபடி பெருசாக ஆள் இருந்தா சமைக்கிறது அதெல்லாம் பெரிய விஷயம். அவளுக்கு தானியம் குறைஞ்சி போடுமேன்ற ஒரு கவலை தான். வீட்டுக்கு எத்தனை விழுந்தவளையும் இருந்தாலும் பாடு சமைப்பா, அதெல்லாம் இருக்கும். அல்லாள குறையாம இருந்தா போதும், அவ்வளோ கவலை தான். சரி, இதாக நிம்மதியாக சாப்பிட்டோம் குழந்தைகளோட, அப்போ குழந்தைகளையும் பார்த்துப்பான். குழந்தைங்க ரொம்ப கிளத்துக்கோபா இந்த 13 நாள் ஆன்மாகாலம் இல்லாத இருந்த சமயத்துலலாம் துக்கோபா வீட்டை தான் இருந்து குழந்தைங்களை பார்த்துட்டு இருந்தான். அப்போதானே அவன் குழந்தைகளோட சொல்கிறான், பகவானில் பிரார்த்தனை பண்ணுவோம், அழ வேண்டாம், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான் பாண்டங்கன்னு அவன் தானே சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஆவலி சண்டை போட்டதே கோவிலுக்கு போகிறான். அதுக்கப்புறமா தான் வந்து பாண்டங்க தரிசனம் தான் அவளுக்கு கிடைக்கிறது. பாண்டங்கன்னா வரல, எல்லாமே காரணம் கோவிந்தன். அப்போ இந்த மம்பா, ஏ கோவிந்தா என்ன இங்கே இருந்துட்டாய், வா வா இங்கே பாட்டுக்கு வந்து ஒழுங்காக வேதம் எல்லாம் கற்றுக்கு. அங்கே தான் போனால் சோறு கூட கிடைக்காது ஒழுங்கா என்ன தெரியுங்க. இப்போ கோவிந்தனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. சுவாமி எனக்கு என்ன கிடைக்கிறதோ கிடைக்கட்டும், அங்கே வந்து அடி வாங்கிட்டு அடுத்த வாழை கெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துண்டு கேட்டுண்டு வாழறதை விட கஷ்டமோ நஷ்டமோ பட்னியோ சாகோ நான் மகாத்மா துக்கோபாவிக்க இருக்கேன்ட்டான். இன்னொன்று மகாத்மா துக்கோபா இவன் கூட இருந்த ஆளுக்கு என்னோட விஷயம், ஆனால் இப்போ பார்த்தாலும் அடிச்சிருந்தே எப்போ பார்த்தாலும் துன்புறுத்தின்றான் பண்ணி பிடிக்கல போயிட்டான். திவுரா வேதம் கற்றுக்க வேண்டாமா, சாஸ்திரம் கற்றுக்க வேண்டாமா, நீ உசந்த பிராமண ஜாதி, நீ போய் எல்லா வீட்டில் வேலை செய்யலாமா, ரெக்கமா அது எங்கள் வேலை செஞ்சாலும் பிரயோஜனம் உண்டு. அவன் சொன்னான், என்ன பெரிய ஜாதி, இங்கே இருக்க அன்பு அங்கே கிடைக்கல அப்படின்ட்டு அம்பாஜிக்கு பொறுக்கல. ஏதோ துக்கோபா வீட்டுக்குள்ள வந்து அடி அடி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கோவிந்தன். மசாணிகள் நடிச்சு கொன்னாலும் பரவாயில்லை, நான் அங்கே வர மாட்டேன் தெளிவா சொல்லிட்டேன். அடிக்கிற சப்தம் கேட்கணும், மாவடி வெளியில வர பார்த்தா அடிச்சு
அவசியம் கிடையாது, அவன் அடிப்பேன் கொள்ளுவேன் என்ன வேணாலும் பண்ணு. அப்ப அவளி சொல்ற, உங்க வீட்டுல இருக்கும்போது கதை வேற, இப்ப எங்க வீட்டுல வந்தாச்சு, எங்க வீட்டுல இருப்பான் குழந்தை, உங்க வீட்டுக்கு வந்தான்னா ஏதோ நீதான் அடிச்சு கோச்சின்னு வந்துட்டான். இப்போ உங்க பிள்ளைய நீங்க அடிக்கிறது இல்லையா, கோச்சிட்டு போகிறது இல்லையா, திரும்பி கூட்டிட்டு வர்றது கிடையாதா? அந்த மாதிரிதான். இதெல்லாம் தப்பு ரொம்ப அநியாயம். அவங்க சொல்ல சொல்ல அடிச்சுட்டு அப்பதான் என்ன ஆகிறது, அந்த ராமேஸ்வர் பட் அங்க வர வந்தவொடனே பார்க்க என்ன மம்பாஜி அப்படின்னு அவர் போட்டு அடி அடி அடிச்சு நிறைய அடி வாங்கியாச்சு. இப்ப கொஞ்ச நாளா நம்ம வீட்டுலதான் இருக்க புவா வந்து இந்த வீட்டுல நீங்க அப்படி தண்ணியில போட சொன்ன இல்லையா, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு உடம்பு முடியாம போச்சா, அப்ப ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் சொன்னவரா உடனே கோவிந்தன் கோச்சினி வந்து சுருக்குன்றது சாதாரணமா தான் சொல்றா. அதுக்கு கிராமத்துல இந்த பேசும்போது நீங்க சொன்ன இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தமா போயிடுறது. அப்பதான் என் மூலம் அடியே அடிச்சுட்டு இருக்காரு. அது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் மம்பாஜி. ஏன்னா தெரியும் ராமேஸ்வர பட்டருடைய காந்தியை. அப்புறம் மனுஷன்லாம் எடுத்து இந்த கோவிந்தனை போட்டு ஒன்றும் இல்லை கவலைப்படுறேன். கோவிந்தன் அவளி காலை எப்படி சொன்னமா, நான் எனக்கு அனுப்பிடாது, நீங்கள் ஒருவேளை சாப்பாடு போடுங்க போடுங்க. அவளி சொல்ற என்னப்பா என் குழந்தைங்களுக்கு போடுவோம், உனக்கு போட எனக்கு என்ன கஷ்டம், நீ ஒன்றும் கவலைப்படாது. இல்லை எனக்கு உடைய கவலை என்ன, இல்லை கோபா வந்து அங்கே போயிடுன்னு சொல்லுவேன், சுவாமிஜி கிட்ட போயிடுன்னு சொல்லுவேன், கவலையேப்படாத புவா கிட்ட நான் சொல்ல, நான் கூட சொல்ல வேண்டாம், நீ சொல்லிடு எனக்கு அங்கே போக வேண்டான்னு சொல்லிட்டா துக்கோபா யாரையும் புவா யாரையும் வற்புறுத்த மாட்டேன், கவலையேப்படாத அந்த ஆசுவாசனம் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கார். இந்த ராமேஸ்வர் அவளுக்கு பொறுக்கல அடிச்சு தள்ளிட்டு வந்து அடிச்சிட்டாரு. அப்போ ராமேஸ்வர் பட்ட பார்த்தா பொறுக்க முடியாமல் சொல்லிட்டா ஆச்சாரியர் ஏதாவது பண்ணணும்னு சொன்னதில்லை. மம்பாஜி ரொம்ப கெடுத்துவா இருக்கு, எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் கஷ்டம், அடி தட்டி பொறாம புவாவை பத்தி தப்பு தப்பா பேசுறது, ஊர்ல பிரச்சனை உண்டாக்குறது எல்லாம். காசு பணம்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்கு ஒரு நாள் செலவு கிடையாது, புவா என்ன கொடுக்குறாரோ அதுக்கு வந்து வாழ்க்கை நடத்திடுவோம். இந்த ஆள் வந்து புவாவை படுக்கிற பாடு தாங்கல, தயவு செஞ்சு இந்த ஆளுக்கு தான் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். பொறுக்க முடியல அவ்வளவு பெரிய தர்மசபா அதிகாரியாச்சு. ரொம்ப நாளும் மும்பாஜி மேல கம்பெனிக்கு யாருமே கொடுக்கல, இந்த காலக்கையை பார்த்து யாரு மேலே ஒன்றும் ஒன்றுமே யாருமே எல்லாம் பெருசாக சுக்கோபா எல்லாத்தையும் போய் அண்ணா போட்டு தடுத்து வச்சிருக்கேன். அதனால ரொம்ப 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 ஆடிக்கிட்டு இருந்தேன். அந்த இப்போ கண்ணதிரிக்காரை பார்த்துட்டார் பல விஷயங்கள், ஏன்னா விசாரிச்சதுலாம் அம்பாஜியோட கதையெல்லாம் தெரிஞ்சாச்சு. விஷயம் வந்து இந்த மாதிரி ஆளுகள்லாம் கண்டுக்கவே மாட்டார். ராணம் கேசு வழக்கு வந்தாதான் இல்லாட்டி இவாளெல்லாம் அவர் மதிக்கவே மாட்டார். ராமேஸ்வரம் பட்டுக்கெல்லாம் விலையே கிடையாது. அதனால பார்த்தா உடனே கடகடன ஒரு கடலை செய்தார் ராமேஸ்வரம் பட்டு மாவுலாஸ்க்கு. ஏன்னா மாவுளா கையில் போயாச்சுன்னா அவள் வந்து எடுத்து தூக்கிட்டு போயிடுவா, ராஜ்கட் எடுத்துகிட்டு போயிடுவாள், ராஜ்கட்டில் வச்சு சிவாஜி மகாராஜா சீமானம் பண்ணுவார். எனக்கு என்ன இருக்க பார்த்துருக்கா இந்த விஷயம்னு தான் தெரியும். கடதாசி எழுதி அவளோட ஃபிஷாட்ட கொடுத்து மாவுளா சம்மந்தப்பட்ட வாழ்க்கை கொடுத்து சொல்ல அது போயாச்சு. அவ்வளோதான் போயாச்சு. அதுக்குள்ள நாலஞ்சு மாவுல வந்தாச்சு. வந்த உடனே இவரும் வர
ராமேஸ்வர பட்டு மம்பாஜி இருக்கிறவரா மாலா உள்ளவரா ஐந்து பேரா மம்பாஜியும் ஸ்ரீபாதம். ஏன்னா மாலாலாம் பிடிச்சாங்கன்னா ஒன்று யாரும் தடுத்து நிற்க முடியாது, நேராக கொண்டு போய் சிவாஜி மகாராஜா அரண்மனையில் தான் கொண்டு போய் நிற்க வைப்பா. அது இல்லாமல் எந்த ஒரு ஒரு வழக்கு வந்தாலும் அவ பக்கத்தில் அவள் விசாரிச்சுடுவோம். சும்மா ஏனோ தாமெல்லாம் எடுத்துன்னு போ, அந்த காலத்து போலீஸ்கார மாதிரி சொன்னாங்க, விசாரிச்சுட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து நியாயமானது அப்படின்னா உடனே மகாராஜா அவருடைய சபைக்கு எடுத்துட்டு போயிட்டு அப்போ போலீஸ்கார வண்டி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் தான் ப்ரொடியூஸ், அதுவும் ஒரு ராய் கட்டினதுலாம் ஞாபகம் இருக்கு, டக்மக் டோக்கா அப்படின்னு ஒன்று உண்டு. ரொம்ப அட்டகாசம்னால மேலே தள்ளி விட்டுருவோம், அதெல்லாம் வந்து போயிடுச்சு. கஷ்டப்பட்டு மரண கட்டணம் அதுதான் கீழே போய் அவ்வளோதான் போயிட போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த தூக்கு போடுறது இல்லாட்டி அவனுக்கு சோத்தை போட்டு அவனை செய்த பத்திரமா வச்சுக்கிறதெல்லாம் இது எனக்கு பேர் ரொம்ப பிடிக்காதான் ஞாபகம் இருக்கு, டக்மக் டோக்கா அப்படின்னு. சில இதில் ஆண்டர்ஃபார்ட் முடிச்சிருந்தோம், ரொம்ப நாள் இழுத்து அடித்து 50 வருஷம்லாம் அடிச்சுட்டு இருந்தால் தான் கஷ்டம். அது இல்லாட்டி சௌராங் எத்தனை ஞாபகம் தெரியல, சதுரமாக இருக்குது உடம்பு, ஒன்று உடம்பு சதுரமாக இருக்குது என்ன உடம்பு இருந்தால் கையும் காலம் வச்சுட்டா போதும், தலையிட்ட உதிர் போடுவாங்க கையும் காலம் வச்சுட்டு மரண தண்டனை கூட ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடுவது, ஆயுசு முடிஞ்ச கஷ்டம். நல்லா இருந்த கை காலெல்லாம் கட்டி வச்சுனாலும் கஷ்டம், பயந்து ஆச்சு. நல்லா ஆச்சு, நான் மேலே என்ன யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, என் மேலே என்ன விஷயம், ஒரு வந்துட்ட நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இவர் சொன்னார்னா கேட்பார், அவருக்கு நல்லா தெரியும், பயந்து போயிட்டார் ஸ்ரீபாத. அதுக்குள்ள மாவுளெல்லாம் வந்து பிடிச்சி கையெல்லாம் கட்டி போட்டாச்சு, அவ்வளோதான் கைகால கட்டி இழுத்துட்டு போக வேண்டியதுதான். ஊரே வந்து வேடிக்கை பார்க்கறது அசிங்கமா போயிடுது மம்பாஜிக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல, கத்தி கத்திலாம் பார்க்கற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும்னு விட்டார். இவர் எதிர்த்து பேசவும் முடியும், இவர் எதிர்த்து பேச இன்னும் பிரச்சனை, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. கோவிந்தன் சந்தோஷமும் படல வருத்தமும் படல, வேடிக்கை பார்க்கணும் வந்து அவனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா இவன் சுகோபாலி மாதிரியா இருப்பான், அவனுக்கு அதான் சந்தோஷம். ஆவலி மனசுல அப்பாடா இனி தொந்தரவு இல்லாம இருப்பாரு பூவா, அவ்வளவுதான். இதுக்கு மேல அவளுக்கு ஒண்ணு யோசிக்க தோணுது, அதுக்குள்ள வந்துட்டார் நம்ம சுகோபா. தர்மவான் நீதிமான் நியாயவான் எப்படி வேணா சொல்லலாம், ஜம்முன வந்துட்டார் சுகோபா. உடனே நம்பாது வந்து சுகோபா ஊரெல்லாம் கருணை அது இதுன்னு பேசுறது, யார் என்ன இல்லை படுத்தினாலும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இல்லையா நீங்க, சுக்கபா சுக்கபா உங்க வீட்டுக்கு போயாச்சுன்னு அங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுக்கபா சொன்னா, என்னது இது என்ன விஷயம் இது. அப்போ உடனே ஆச்சாரியர் சொன்னார், சுக்கபா நீங்க விட்டுடும் இந்த விஷயத்தை, தயவுசெய்து இந்த விஷயத்துக்குள்ள நீங்க வராது, இப்போ மன்னிச்சிடும் அப்படி பேசுறது, தயவுசெய்து விட்டுடுங்கோ அப்படின்னு. சுக்கபாஷன்னா என்ன ஆச்சாரியர், யார் கொடுத்தா வர மேல புகார், சுக்கபாஷனா நான் ஒன்றுமே கொடுக்கலையே, இல்லை இல்லை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் கம்ப்ளைண்ட் பண்ணா சுக்கபா விட மாட்டார், சிலர்லாம் பிடிவாதம் பண்ணிட்டாருன்னா போதுமே, இல்லை ஜீஜாயி மாட்டான் வந்ததே கோபம். பஜே பாண்டுரங்க அசிம ஜெயந்தி சுகோபாவுடைய கோபம், பஜே பாண்டுரங்கே பாண்டுரங்கே பாண்டுரங்க நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்க நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்க ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்க
ज्ञान देव माहुली बजे पांडुरंगा इंद्रयानी तीरे भजे पांडुरंगा इंद्रयानी तीरे भजे पांडुरंगा तुका हृदय संचारी भजे पांडुरंगा तुका हृदय संचारी भजे पांडुरंगा छत्रपति रूपा भजे पांडुरंगा। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयानी माता की जय। जय बोलो महावैष्णव जगत गुरु संत काराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राधे की जय। राधे कृष्णा।